என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு பேரரசனாக வேண்டும் என்ற ஆசையில்லை. அது என்னுடைய வேலையும் இல்லை. நான் யாரையும் ஆட்சி செய்யவோ வெற்றி கொள்ளவோ விரும்பவில்லை. நான் பிறருக்கு உதவி செய்யவே விரும்புகின்றேன். அது யூதரோ மற்றவரோ கருப்பரோ வெள்ளையரோ. நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவே விரும்புகின்றோம். இதுவே மனிதரின் இயல்பு. மற்றவர்களின் மகிழ்ச்சியிலேயே நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். மற்றவர்களின் துன்பத்திலோ வெறுப்பிலோ அல்ல. இந்த உலகில் அனைவருக்கும் இடம் உள்ளது. இந்த பூமி வளம் நிறைந்தது. இது அனைவரின் தேவைகளையும் தீர்த்து வைக்கும். இந்த உலகத்தை சுதந்திரமானதாகவும் அழகானதாகவும் மாற்ற முடியும். ஆனால் நாம் வழி தவறிவிட்டோம். பேராசை மனிதர்களின் ஆன்மாவை விஷமாக்கிவிட்டது. அதனால் இந்த பூமியை வெறுப்பினால் நிறைத்து விட்டோம். இதனால் துன்பமும் ரத்தம் சிந்துதலுமே இங்கு நிகழ்ந்துள்ளது. நாம் நமது வேகத்தை கூட்டினோம். ஆனால் நம்மை நாமே அதற்குள் வைத்து கூட்டிக் கொண்டோம். எந்திரங்கள் நமது தேவைக்காக நம்மை இயங்க வைத்து விட்டன. நமது அறிவு நம்மை இழிந்தவர்களாக்கியுள்ளது. நமது அறிவு நம்மை கல் நெஞ்சம் கொண்டவராகவுமே மாற்றிவிட்டது. அதிகமாக சிந்திக்கின்ற நாம் மிக குறைவாகவே உணர்கின்றோம். எந்திரங்களை விட மனிதத்தன்மையே நமக்கு தேவை. அறிவாளித்தனத்தை விட அன்பும் எளிமையுமே நமக்கு தேவை. இந்த குணங்கள் இல்லாமல் போனால் வாழ்க்கை வன்முறை நிறைந்ததாகவும் அனைத்தையும் தொலைப்பதாகவும் ஆக்கிவிடும். விமானமும் வானொலியும் மனிதர்களை மிகவும் நெருக்கமாக்கின. இத்தகைய கண்டுபிடிப்புகள் மனிதர்களுக்குள் இருக்கும் நற்குணங்களுக்காகவும் சர்வதேச சகோதரத்துவத்துக்காகவும் அனைவரின் ஒற்றுமைக்காகவும் இயங்குகின்றன. எனது இந்த வார்த்தைகளை லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் சிறு குழந்தைகளும் கேட்டுக் கொண்டிருக்கலாம். அப்பாவிகளை கூட்டம் கூட்டமாக கொன்று குவிக்கவும் சிறையில் அடைக்கவும் ஒரு கும்பல் இங்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சொற்களை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் சொல்லுகின்றேன், கவலை கொள்ளாதீர்கள். நம் மீது இப்போது படிந்திருக்கும் துயரம் நம்மை கடந்து செல்லும். இந்த துன்பம் பேராசையின் விளைவே அன்றி வேறில்லை. இந்த மனிதர்களின் வெறுக்கும் குணம் விரைவில் நீங்கும். சர்வாதிகாரிகள் மரணமடைவர். மக்களிடமிருந்து அவர்களால் பறிக்கப்பட்ட உரிமைகள் மீண்டும் மக்கள் கைகளுக்கு வந்து சேரும். மனிதர்கள் இருக்கும் வரை சுதந்திரம் அழிவதில்லை.